Hey guys, assalamu alaikum. Welcome back to Shop Sri Lankan Lifestyle. I hope you all are doing good. Alhamdulillah, ellathukkum Ramadan nalla povudhu appdin solli nenikiren. Indhaki vandu Ifthar to Sahar vlog onnu dhaan paaka poringa. Indha video paaka munnaala neenga ena channel ku subscribe pannilaati subscribe panni pakkathil irukkira bell button ay press panni adula all option ay press pannikonga. Appo dhaan enda future uploads ah miss pannaama paakkalam. இன்றைக்கு வந்து சஹர் முடிச்சுட்டு அதுக்கு போகிறோம் சுபகுக்கு போகிறோம் கொஞ்சம் நேரம் ஓதி கொண்டு இருந்துட்டு தூங்கி எலும்பி வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு போகிறோம் தான் கிச்சனுக்கு வந்தேன். ஆல்மோஸ்ட் 3:30 மாதிரி இருக்கும் கிச்சனுக்கு வரக்குள்ள. ஸோ சாலிஹா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த அவக்கு பீட்ஸா செஞ்சு தர சொல்லி. ஸோ இன்றைக்கு வந்து பீட்ஸா ஆட்டா மாவில் தான் செய்கிறேன். ஸோ 300 கிராம் ஆட்டா மாவுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் மாதிரி ஆயில் ஊற்றி ஆலிவ் ஆயில் ஊற்றி கொண்டு அப்படின்னு சொன்னால் நல்லா அதோட அதை நல்லா தண்ணி ஊற்றி டோண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மாதிரி ரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன். எப்பயுமே நான் வந்து பீட்ஸா செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த டோ வந்து 1/2 ஹவர் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி டோ தான். ஸோ ஃபஸ்ட்டுக்கே டோவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு போகிறோம் டாப்பிங்கை ரெடி பண்ணி கொண்டு அப்படின்னு சொன்னால் அதோட ஒரு 10-15 மினிட்ஸில் டோ ரெடி ஆகிடும். அதோடு நான் வந்து டப்பிங்ஸை போட்டு பேக் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஒரு பீட்ஸா ரெசிபி தான் இது. ரமதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் டைமே நான் வந்து சிக்கன் எல்லாம் அவிச்சு ஷ்ரெட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ரோல்ஸ் அதுக்கெல்லாம் ஃபில்லிங்க்கு தேவை அப்படின்னு சொன்னாலும் எடுக்கலும் இல்லாட்டி பீட்ஸாக்கும் டாப்பிங்க்கு எடுக்கலும் அப்படின்ட்டு. யூஸ்வலி நான் வந்து இந்த சிக்கன் டாப்பிங் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் வெங்காயத்தை வந்து ஆயிலில் ஊற்றிட்டு அதுக்கு போகிற வெங்காயத்தை போட்டு அதுக்கு உப்பு, கட்டர்குச்சிக்காய் அண்ட் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 1/4 கப் மாதிரி டொமேட்டோ சாஸ் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசாக பொறிச்சு வச்சுக்கிற சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன். அப்படியே போடுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆயிலுக்கு வந்து கார்லிக்கை கொஞ்சம் மின்ஸ் பண்ணி போடுவேன். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஜிஞ்சரோட வாசம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அதால் நான் வந்து சின்னதாக கார்லிக்கை சப் பண்ணி இல்லாட்டி நல்லா மின்ஸ் பண்ணிவிட்டு போட்டு அதுக்கு போகிறோம் வெங்காயத்தை போட்டு தாளிச்சு எடுப்பேன். ஸோ பீட்ஸாவோட டாப்பிங்கை ரெடி பண்ணினதுக்கு போகிறோம் அதே பாட்டில் வந்து ரோல்ஸுக்கும் கொஞ்சம் ஃபில்லிங் செஞ்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதே பாட்டில் தான் தாளிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். சாலிஹா வந்து சின்னத்தில் பொட்டேட்டோ வந்து ரைஸோடைய தின்றதுக்கு பெருசாக அவக்கு பொட்டேட்டோ வந்து இந்த ஷார்ட் ஈட்ஸ்லாம் மீந்தா அப்படின்னு சொன்னால் அந்த ஷார்ட் ஈட்ஸே சாப்பிட மாட்டா. வெரி ரேயாக வந்து அந்த பொட்டேட்டோ எல்லாம் போட்டு ஷார்ட் ஈட்ஸ் சாப்பிட்றது. அதால் வந்து அவவும் இப்போ நோம்பு பிடிக்கிற அப்படின்றதால நான் வந்து பொதுவாகவே ஷார்ட் ஈட்ஸுக்கு இப்போ பெருசாக பொட்டேட்டோ எல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். தனியாக ப்ரோட்டீன் மட்டும்தான் ஆட் பண்ணி கொள்வேன். ஸோ ரோல்ஸுக்கு ஃபீலிங் வந்து டின் ஃபிஷ் போடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கே ஆயில் ஊற்றி அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அடுத்தது வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு போகிறோம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கொண்டேன். ஏன்னா இந்த டின் ஃபிஷ் அப்படின்றதால கொஞ்சம் பிலால் வாசங்கள் ஈக்கும் அப்படின்றதுக்காக கட்டாயம் இந்த மாதிரி கருவேப்பிலை, ரம்பை, கொத்தமல்லி கீரை அதுகள் எல்லாம் ஆட் பண்ணினா அப்படின்னு சொன்னால் தான் அந்த ஃபிஷ்ட வாசம் வந்து மிச்சம் ஓவராக இல்லாமல் அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சிம்பிள் ஃபீலிங் தான். ஏன்னா வெங்காயம் வதக்கினா அப்படின்னு சொன்னால் இந்த டின் ஃபிஷ்ஷை பொடியாக்கி போட்டுட்டு அதுக்கு போகிறோம் மஞ்சள் தூள், மிளகு தூள் இல்லாட்டி கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ணி கொள்ளணும். நான் வந்து இன்றைக்கு மஞ்சள் தூள், மிளகு தூள் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபீலிங் வந்து செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸும் போகாது. ஏண்டா டின் ஃபிஷ் வந்து ஆல்ரெடி குக்காக வைக்கிற அப்படின்றதால. ஸோ மஞ்சள் தூள், மிளகு தூள் அண்ட் உப்பு தூள் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படின்ட்டு சொன்னால் இந்த ஃபீலிங் ரெடி. சில பேருக்கு வந்து இந்த ஃபிஷ் வாசம் எல்லாம் பிடிக்காது. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இந்த டின் ஃபிஷ்ஷை கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ஷ்ரெட் பண்ணி போட்டு அப்படின்ட்டு சொன்னால் இந்த ஃபிஷ் வாசம் வந்து ஓவர் பவரிங்காக இருக்காது. ஸோ ஃபிஷ்ஷை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மசாலாவோட எல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 லைம் மாதிரி புளிஞ்சு விட்டுக்கொண்டேன். அதோட ரோல்ஸ் பெட்டர் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி அந்த மெஷரிங் கப்பால் 2 கப் மாதிரி ஃப்ளா எடுத்துக்கிறேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு அண்ட் தண்ணி போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும்.
பிளெண்டர் ஒன்று யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகவே கொள்ள தேவையில்ல. பிளெண்டரில் நல்லா ரெண்டு மூணு சுற்றி எடுத்ததுக்கு போகிறோம், நல்லா ஸ்மூத்தான ஒரு பட்டர் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி கொண்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த அப்படின்னு சொன்னால் ரோல்ஸ் பட்டர் வந்து ரெடி. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆகினதுக்கு போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் தோசை ஊற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கொண்டேன். அதுக்கு போகிறோம் ஓண்டா ஊற்றி ரோல் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ரோல்ஸ் செய்கிறதுல வந்து இந்த ரோல்ஸை சுற்றுறதும் ஒரு வேலை இல்லை, கடைசிக்கு வந்து அந்த பட்டரில் பெரட்டி பிஸ்கட் க்ரம்ஸில் பெரட்டி எடுக்கிறது தான் பெரிய வேலை. இன்றைக்கு போட்டாலோ ஃப்ளாவில் நான் வந்து 20 ரோல்ஸ் மாதிரி செஞ்சு கொண்டேன். அதோட கொஞ்சம் பட்டர் மிச்சம் வச்சுக்கொண்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து பீட்ஸா ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி ஆவிட்டு, ஏன்னா நான் ஃபில்லிங்கையும் செஞ்சுட்டு அதுக்கு போகிறோம் ரோல்ஸையும் சுற்றி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பேத்துட்டு அப்படின்றதால, இல்லாட்டி 1/2 hour வச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பீட்ஸா டோ வந்து உடனே ரோல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு போகிறோம் பேக் பண்ணிக்கொள்ளலும். ஸோ நான் வந்து இன்றைக்கு ஒன்றை வந்து அவனில் அடுத்ததை வந்து பேனில் பேக் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ எப்பயுமே நான் வந்து பீட்ஸா செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் தின் க்ரஸ்ட் பீட்ஸா தான் செய்வேன். ஸோ இன்றைக்கும் அது மாதிரி தின்னாக ரோல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேஸை போட்டுக்கொண்டேன். ஸோ பேஸை வந்து போக்கொண்டால் போக் பண்ணணும், பட் எனக்கு அது நினைவில்லை. ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் மேயோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலால் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற ஃபில்லிங்கை மேலால் ஆட் பண்ணி கொண்டேன். ஸோ பேஸுக்கு வந்து கொஞ்சம் சீஸும் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சீஸியாக ஐக்கும், பட் நான் வந்து இன்றைக்கு மேயோ மட்டும்தான் ஆட் பண்ணினேன். ஸோ அதுக்கு மேலால் நான் கட் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகம், அடுத்தது ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலால் வந்து சீஸ் ஆட் பண்ணிட்டு பேக் பண்ணிக்கொள்ளணும். நோம்பு நாளில் எவ்வளோ குயிக்காக கிச்சனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும் தொழுகிற ஓதுற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வரக்கிட்ட எப்போயுமே லேட் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்ததுக்கு போகிற வந்து எல்லாம் அவசரமாக செய்கிற மாதிரி தான் நிற்கும். எனக்கு வந்து கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சம் சாஸ் இடக்கிட போட்டு அப்படின்னு சொன்னால் தான் பீட்ஸா வந்து நல்லா இக்கிற மாதிரி நிற்கும். ஸோ அதோட அடுத்தது வந்து ஸ்டவ்வில் செய்ய வேண்டிய பீட்ஸாவுக்கு நான் வந்து பீட்ஸா க்ரஸ்ட்டை ரோல் அவுட் பண்ணிவிட்டு பேனை நல்லா மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு க்ரஸ்ட்டை போட்டு மேலால் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு சீஸையும் போட்டு சாஸையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு லிட் ஒன்றால் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு மாதிரி லோ ஹீட்டில் பேக் பண்ணி எடுத்தேன். இஃப்தாருக்கும் ஆல்மோஸ்ட் டைம் ஆகிட்டு, ஸோ ரோல்ஸையும் ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரோல்ஸையும் ஃப்ரை பண்ண போட்டேன். ரோல்ஸ் வந்து எப்போயுமே ஃப்ரை பண்ணுற அப்படின்னு சொன்னால் ஹை ஹீட்டில் தான் ஃப்ரை பண்ணணும், இல்லை அப்படின்னு சொன்னால் தான் அந்த க்ரக் ஆவி வெடித்து அந்த கறியெல்லாம் வெளியே வரும். மற்றது வந்து லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணக்கிட்ட தான் ரோல்ஸ் வந்து நிறைய ஆயில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கக்கிட்ட அங்கால பீட்ஸா எல்லாமும் குக் ஆகிட்டு, முந்தியெல்லாம் இப்படி நிறைய ஐட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறல்ல, ஏதோ ஏழுமான மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து சாலிஹாம் நோம்பு வைக்கிற அப்படின்றதால பெருசாக சாப்பிடலை அப்படின்னு சொன்னாலும் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுற ஐட்டம்ஸை கொஞ்சம் செஞ்சு கொடுக்க நினைக்கும், ஏண்டா பாவமே அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ நோம்பு பிடிக்கிற புள்ளலிந்து அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக செய்யக்கொள்ள நோம்பே ஆசையாக பிடிக்கும். ஸோ அதுக்காகத்தான் ஸ்பெஷலாகவே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறது. எப்பயுமே சஹருக்கு வந்து இஃப்தாருக்கு செய்யக்கொள்ள நான் வந்து ஈவினிங் செஞ்சுடுவேன், பட் இன்றைக்கு வந்து நல்லாவே லேட் ஆகிச்சு அப்படின்றதால இஃப்தார் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தொழுதுட்டு ஓதிட்டு எல்லாம் செஞ்சுட்டு தான் டின்னர் வந்து சஹருக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். நாங்கள் 3 பேர் அப்படின்றதால நிறைய குக் பண்ணுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் குக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய குக் பண்ண அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் குக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஆகித்தான் நான் வந்து நோக்கோல் கிழங்கு ஒரே ஒரு கிழங்கு தான் எடுத்து குக் பண்ணுறேன் பால் காக்குவோம் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ ஆயிலுக்கு கடுகு போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை கொச்சிக்காய் போட்டு வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் நோக்கோலையும் போட்டு மஞ்சள் உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ண விடணும்.
இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணி பால் ஊற்றி குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எப்படியுமே இந்த கறிக்கு வந்து திக் கோகோனட் மில்க் ஊற்றணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு திக் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தண்ணி பாலை ஊற்றி இந்த நோக்கோல கொஞ்சம் குக்காக விட்டுட்டு அதுக்கு பிறகு பால் ஊற்றி குழம்பு அப்படின்ட்டு தான் தண்ணி பாலை ஊற்றி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணினேன். ஸோ நோக்கோல் கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு பிறகு திக் கோகோனட் மில்கை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி கொண்டேன். அடுத்தது வந்து கொஞ்சம் ஃபிஷ் குக் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 200 கிராம் மாதிரி டூனா ஃபிஷ் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஹாஃப் லைம் சைஸுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொண்டு அடுத்தது மஞ்சள் தூள், கொச்சிக்கத்தூள், கொத்தமல்லி தூள் அண்ட் சீரகம் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மாதிரி கொஞ்சம் மெரினேட் ஆக வச்சேன். அப்போ நல்லா உப்பு புளி பிடிக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்தது மீனை தாளிக்கிறதுக்கு ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அடுத்தது ஏலக்காய் கருவப்பட்டை போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு போகிறோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகாட்டியும் வதக்கி கொள்ளணும். அதோட நான் வந்து இன்றைக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், தக்காளி போட்டு நல்லா வதக்கி கொள்ளணும். ஆல்ரெடி மீனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறதால நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு போகிறோம் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி கொச்சிக்காத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு போகிற ஒரு 1/4 கப் மாதிரி தண்ணி ஊற்றி கொள்கிறேன். அடுத்தது வந்து நாங்கள் மேரினேட் பண்ணிக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு போகிறோம் இன்னொரு 1/4 கப் மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கு போகிறோம் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு போகிறோம் மூடி வச்சிட்டேன். என்னோட சஹருக்கு ரீஹீட் பண்ணக்கிட்ட தேவையான அளவுக்கு கிரேவி நல்லா வத்தி வந்திக்கும். சோறையும் வந்து நைட்டுக்கே நான் வச்சுடுவேன். ஸோ மார்னிங்க்கு வந்து ஒரு 3:15 மாதிரி எழும்பி ஒரு 1/4 கப் மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு மீடியம் ஹீட்டில் அப்படியே ஸ்டவ்வில் வச்ச அப்படின்ட்டு சொன்னால் சுட சுட அப்போ செஞ்ச மாதிரி சோறு வந்து நல்லா ஹீட்டாக வீக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கு மீன் அண்ட் நோக்கோல் கிழங்கு மட்டும்தான் செஞ்சிருந்தேன். அதோட வந்து மஞ்சள் சுண்டல் செஞ்சிருந்தேன். ஸோ அது வந்து இந்த ஹஸ்பண்டை ஃபேவரிட் அப்படின்றதால நான் வந்து கொஞ்சம் கூட செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிறேன் தேவையான நேரத்துக்கு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கறி செஞ்ச நேரத்துக்கு வந்து அதையும் கொஞ்சம் நான் வச்சுக்கொள்வேன். மீன் கறியும் வந்து நல்ல பர்ஃபெக்டாக திக்காக நல்ல புளியெல்லாம் பிடிச்சி கணக்காக ஆணம் வந்து வத்தியிச்சு அதோட வந்து நான் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்கு செஞ்ச அந்த டேட்ஸ் சட்னியும் வச்சுக்கொண்டேன். ஸோ அல்ஹம்துலில்லா இந்த இஃப்தார் அண்ட் சஹர் ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எங்களுக்காக கட்டாயம் நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. நானும் உங்கள் எல்லாத்துக்காகவும் கட்டாயம் துவா செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.